வாங்க, இது வந்து கம்பு பாருங்க எப்படி இருக்குன்னு. இதை வச்சு ஒரு இனிப்பு அதிரசம் மாதிரி செய்யலாம். அதுக்கு வந்து இந்த கம்பு வந்து நான் அரை கிலோ எடுத்திருக்கேன். அரை கிலோ எடுத்து அதை அந்த மூக்கெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். நேற்று நைட்டு ஃபுல்லாக இப்போ இதை எடுத்து நல்லா உணர்த்திட்டு ஃபேன் காற்றுலே உணர்த்தி சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்திருக்கேன். ரொம்ப வர வரன்னு காயக்கூடாது, ஆனால் தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் இருக்கணும். பாருங்கள், ஈரம் கையில் ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் இருக்கா. இந்தளவுக்கு எடுத்துட்டு இதை இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதை மிக்சியில் போட்டுக்கலாம், போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க எப்படி அரைச்சாச்சு. சளிக்கெல்லாம் வேண்டாம், இதை வந்து அப்படியே நம்ம ஒரு தாம்பாளத்தில் கொட்டிக்கலாம். அரை கிலோ கம்பு தான் நான் எடுத்தேன், அதுவே எவ்வளோ வருது பாருங்க. இப்போ ஒரு இது அரைச்சிருக்கேன், இன்னொரு அரைக்கணும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கும், கட்டிலாம மாவை நல்லா உடைச்சி விட்டுட்டு அரை கிலோவே பாருங்கள் எவ்வளோ மாவு வந்திருக்குன்னு. சூப்பராக அரை கிலோவுக்கு ஒரு 300 கிராம் வெல்லம் போட்டால் போதும். நான் வந்து இப்போ இது 300 கிராம் நெருத்து தான் வாங்கியிருக்கேன். இதை நல்லா உடைச்சிட்டு பாகு காய்ச்சி அதில் ஊற்றலாம். பாகுனா ரொம்ப பாகா நம்ம அதிரசம் பதத்துக்கு காய்ச்ச வேண்டியதில்லை. நல்லா கரைச்சி தண்ணியாக கரைஞ்ச உடனே தண்ணியோடு அதில் வச்சு ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த வெல்லத்தை வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பச்சரிசி அதிரசத்துக்கு வந்து 1 கிலோவுக்கு 3/4 கிலோ வெல்லம் போடுவோம். இதுக்கு வந்து 1 கிலோவுக்கு 600 கிராம் போட்டால் போதும். நான் இப்போ இதில் வந்து ஒரு 300 கிராம் போட்டிருக்கேன். இப்போ இதை பாகு காய்ச்சிக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். பத்தல எண்ணெய் கூட வேறு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா இப்போ காஞ்சி கரையட்டும். எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. ஏலக்காய் வந்து நான் சர்க்கரை போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிக்குவோம். ஒன்றும் மண் இருக்காது, இருந்தாலும் பொடி கட்டிட்டு வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆறட்டும். இது ரொம்ப சூடாக இருக்குது. ஆறினோன்னே மாவில் ஊற்றி பிசைக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் லைட்டாக. நல்லா எல்லாம் மாவிலே படுற மாதிரி பிசறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அது ஏன்னா ஈரம் தானே, அதனால் கொஞ்சம் ஊற்றினோடனே இலகி வந்துடும். அதனால் தண்ணி கம்மியாகவே கூட வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் நிறைய வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு துணியில் வச்சு தட்டி தட்டி எண்ணெயில் போடலாம். ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். மாவை இந்த அளவுக்கு எடுத்துட்டு அப்படியே
அதிரசம் மாதிரி ரவுண்டாக தட்டி இப்படி எடுத்து எண்ணெய்க்குள்ளே போடலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி காய வைக்கலாம். பாத்திரம் காய்ஞ்சி வச்சுக்கோ, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஈஸி இந்த பலகாரம், எண்ணெய் ரொம்ப இழுக்காது. நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். வேண்டாம் நல்லா காயட்டும். நீங்கள் எல்லாத்தையும் இது மாதிரி ஒரு சீட்டில் கூட வச்சு தட்டிக்கலாம். அப்படியே எதில் வேணாலும் தட்டலாம், இலையில் தட்டிக்கலாம். நிறைய மாவு எடுத்துடாதீங்க, கொஞ்சமாக எடுத்து நல்லா கரெக்டாக தட்டி இதே தட்டிக்கலாம். நான் இப்போ துணியில் தட்டி வச்சுக்கேன். இந்த மாதிரி ஒரு நாலஞ்சாக தட்டி வச்சுட்டு கூட போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும் எடுக்கிறது ஈர துணியில் வச்சிங்கன்னா. எண்ணெய் நல்லா காய், ஃபஸ்ட்டு எண்ணெய் காய்ஞ்சிச்சானே ஒன்று போட்டு பாருங்கள். ரெண்டு மேலே வந்துச்சுன்னா அடுத்தத அப்படியே போரி மாதிரி புஷ் வரும். பாருங்க சூப்பராக இருக்கும். அடுத்ததை எடுத்து போடலாம். நல்லா அகலமான பாத்திரமாக இருந்தால் நீங்கள் ஒரு நாலஞ்சு கூட போட்டு எடுக்கலாம். தானே அப்படி திரும்பி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா செவக்க விட்டுடுங்க. எண்ணெயும் நிறைய குடிக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். வச்சு சாப்பிட்டு பாருங்க. நினச்ச உடனே செஞ்சிடலாங்க, ரொம்ப ஒன்றும் வேலையும் கிடையாது. பாருங்க இந்த அளவுக்கு செவந்த உடனே ரெண்டு பக்கமும் இதே மாதிரி செவந்த உடனே எடுத்துருங்க. இப்போ சூப்பராக பந்து மாதிரி வந்துட்டு பாருங்கள். பாருங்கள் எண்ணெய் இழுக்கவே இல்லை, அவ்வளோ எண்ணெய் இருக்குது. எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், அரை கிலோ மாவுக்கு எவ்வளோ அதிரசம் வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு, 50க்கு மேலே வந்திருக்கு அரை கிலோவுக்கு. செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நானே இப்போ ஒரு 4 சாப்பிட்டுட்டேன். சூப்பராக இருக்கும் பாரு, எப்படி இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.